நீங்கள் யாரிலிருந்து யார் பேராலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? நான் பேதுரு, நான் அப்பல்லோ, நான் பவுல், இவர்களுக்கு இவர்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் ஏன் கூறிக்கொள்கின்றீர்கள்? கிறிஸ்துவை ஏன் பிளவுபடுத்துகின்றீர்கள்? எல்லோரும் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இத்தகைய பிளவுகள் உங்களிடம் இருக்கக்கூடாது என்று பவுலடியார்கள் சொன்னார். அதை இன்றும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். எவ்வளவு தவறும் நாம் தவறி விடுகின்றோம். அந்த விவிலியத்திலே இறைவனுடைய வார்த்தையை கேட்பது நாம் வாழ்வுக்கு ஏற்றதாக அதை நாம் உள்வாங்கி வாழ்வின் நடைமுறையிலே பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? இறுதியாக கிறிஸ்து எங்கே இருக்கின்றார்? திருப்பலி ஆற்றும் குருவிலே இருக்கின்றார் என்பதை வத்திக்கான் திருச்சங்கம் கூறுகின்றது. விவிலியத்திலே, நற்கருணையிலே, மக்கள் மத்தியிலே, மக்களுடைய உருவிலே குரு உருவிலே இருக்கின்றார். எவ்வாறு ஒவ்வொருவரையும் முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யாமல் தவறிவிடுகின்றோமோ, அதேபோல திருப்பலி ஆற்றும் எந்த குருவையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நாம் அவர்களுக்கு ஒரு விதமான பட்டம் சூட்டிவிட்டு அதற்கேற்ற வகையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோம். இவர் சரியில்லை, அதனால் இவர் நிறைவேற்றும் பலியிலே நான் பங்கு பெறப்போவதில்லை, வேறு இடத்திற்கு செல்கிறேன் என்று செல்லுபவர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் ஒரு கேள்வி எழுப்புகின்றேன். உலகத்திலே யாரும் இறைவனைப் போல நிறைவுடையவர்கள் அல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் நிறைவுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார்கள். அதிலே வெற்றி பெறுகின்றார்கள், தோல்வியுறுகின்றார்கள், இது சகஜம். அதே போல குரு எனக்காக இறைவனால் நியமிக்கப்பட்டவர், அந்த குரு திருப்பலி நிறைவேற்றாமல் இருந்தால் திருவருட்சாதனங்களை ஏன், நற்கருணையை நான் பெற முடியாது என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருந்தால், அந்த குரு தவறு செய்துவிட்டாலும் அவர் திருந்த வேண்டுமென்று அவருக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் நமக்குடைய கணிப்புப்படி உயர்ந்தவர்களாக அல்லது 100க்கு 100 விழுக்காடு நல்லவர்களாக நம்முடைய கணிப்பிலே நல்லவர்களாக இருக்க முடியாது. ஏன், நாமே நம்முடைய எண்ணத்திலே முழுமையாக 100க்கு 100 நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவள் என்று சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது 5 விரல்களே எல்லா விரல்களும் ஒரே அளவிலே இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை நிறைவேற்றுகின்றன. அதே போல நீங்கள் ஒரு பணியை நிறைவேற்றினால் நான் ஒரு பணியை நிறைவேற்றுகின்றேன். துறவிகள், குருக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அவர்கள் நல்ல முறையிலே பணியாற்ற வேண்டும், இறைவனுக்கு உகந்தவர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த அர்ப்பண வாழ்விலே முழுமையாக அவள் ஈடுபட வேண்டும். அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை வழிநடத்த ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு நாம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. எவ்வாறு குருவிடம் சென்று, குருவே எங்களுக்காக மன்றாடும், எங்களுக்காக இந்த தேவைக்காக எங்களுக்காக மன்றாடும் என்று நாம் கேட்கின்றோம், ஆம் என்று அவர் பலி செலுத்துகின்றார் என்றால், நாமும் அவருக்காக எந்த குருவாக இருந்தாலும் அவர் நல்லவராக வாழ முயற்சிக்கின்றார். அவருடைய முயற்சியிலே சில சமயம் தோல்வி அடையலாம், ஆனால் அவர் நல்லவராக வாழ்வதற்கு நீர்தான் அருள் காட்ட வேண்டும், அவரை அழைத்தீர், அவரை நிறைவுபடுத்துவீர் என்ற எண்ணத்தோடு நாம் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு தான் நாம் இறை இயேசுவை காண முடியும், இவ்வாறு தான் நாம் இறைவனை காண முடியும். அவருடைய வார்த்தையிலே, அந்த நற்கருணையிலே, மக்கள் மத்தியிலே, குருவினுடைய உருவத்திலே நாம் இறைவனை பார்க்க வேண்டும், இறை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் 2 வத்திக்கான் பொதுச்சங்கம் கூறுகின்றது. சிந்தித்து பார்ப்போம். இதோ இயேசு இறைவனின் செம்மறி உங்கள் மத்தியிலே இருப்பதை நான் பார்க்கின்றேன் என்பது போல, இதோ இவ்வழிகளிலே நான் இயேசுவை காண்கின்றேன், அவர் என்னை வளர்ப்பதற்கு எதெல்லாம் கூறுகின்றாரோ அதன்படி நடப்பதற்கு நான் இன்று மட்டுமல்ல என்றுமே உறுதி கொண்டு, நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, என்னை சார்ந்த மற்றவர்களும், ஏன் உலக மக்கள் அனைவரும் மெய்யங்கடவுளை அறிந்து நல்லவர்களாக வாழ்வதற்கு, எல்லோரையும் அன்பு செய்யும், அரவணைக்கும், குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடைய நிறைவுகளை மட்டும் கண்டு அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நான் என்னால் முடிந்த வகையிலே
அவர்களுக்கு உறுதுணையாயிருப்பதற்கும் சிறப்பான முறையிலே அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் நான் என்றும் இறைவனை மன்றாடுவேன் என்ற எண்ணத்தோடு இன்று மட்டுமல்ல என்றுமே நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய திருப்பலியையும் தொடர்வோம். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய காணிக்கைகளை இறைவனுடைய பீடத்தின் முன் சமர்ப்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுந்து வரும் தேவைகளையும் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருச்சபையை அன்பின் பாதையில் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமை பெற்று ஆரோக்கியமான நிலையில் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, மறைக்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் திருமறைக்கல்வியை சிறப்பாக கற்று உமது மதிப்பீட்டின்படி வாழ வேண்டிய ஞான ஒளியும் உடல் நலமும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, உடல் உள்ள நோயால் வாடும் அனைத்து மக்களுக்கும் நீர் நல்ல மருத்துவராக இருந்து பூரண குணமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, அநாத இல்லங்களில் வாழும் குழந்தைகள், ஆதரவற்றோர், அகதிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளை நீர் பூர்த்தி செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சகோதர உணர்வோடு வாழ்க்கையை நடத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய நல்ல தந்தையே தாயே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிவீர்.
எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த சில தேவைகளை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அவர்களையெல்லாம் நீர் அறிவீர். எங்களை வாழ்வை வளப்படுத்தும் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் அருகதை உள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலியானது எல்லாம் அல்ல பிதாவா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தந்தையே இறைவா, உம் திருமகன் நினைவாக இந்த மறை நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். இதற்கு தேவையான காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். எங்களை மீட்கும் செயல் தொடர்ந்து நடைபெறுகிற இப்பலியில் நாங்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கேற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாயி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார், இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
வானகத்தந்தையை நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட மனம வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவில் அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமீக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, சுயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை நைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் வந்து கருணை அறிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறையேசு இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்ற நாம் பேறு பெற்றோர் பாடு.
ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்த இவ்விருந்தை அருந்திய நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்விருந்தினால் உமது அன்பின் ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஒரே உணவை உட்கொண்ட நாங்கள் என்று ஒன்றுபட்டு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. போற்றும் தாயே இறையருள்.